அனைவருக்கும் காலை வணக்கம். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம நல்ல விதமாக முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் டைமுக்கு வரோம். செகண்ட் டைமுக்கு வந்து எடுத்தோன்னே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு பாட்டு பார்க்க போகிறோம். அது ஆ முதல் அவ் வரை உயிரெழுத்துக்கள் படித்தோம்ல, அந்த போன டைமில் அதுதானே படித்தோம், ஆ முதல் அவ் வரை. ஓகேவா? அடுத்து இக்கு இங்கே படித்தோம். இந்த இப்போ அந்த இதில் ஆ முதல் அவ் வரை ஒரு பாட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் ஒன்னில் ஐலசா ஐலசான்னு இருக்கு பாருங்க. அந்தி மல்லி பூத்திருக்கு, ஆலமரம் காத்திருக்கு, இளவம் வஞ்சி வெடிச்சிருக்கு, ஈச்சமரம் காய்ச்சிருக்கு, உற்சாகமாய் கூடிடுவோம், ஊரெல்லாம் சுற்றிடுவோம், எருக்கம் பூவில் தேனெடுப்போம், ஏறு பூட்ட பார்த்திடுவோம், ஐலசா 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 ஐலசா, ஒன்று இரண்டு கற்றுக்குவோம், ஓடியாடி பாடிடுவோம், அவ்வை மொழியை அறிந்திடுவோம், அதன்படியே வாழ்ந்திடுவோம். இப்போ இதிலேருந்து இது உங்களுக்கு என்ன புரியுது, ஃபஸ்ட்டு லெட்டர் ஃபுல்லாக ஆ ஆ ஆ ஆ இ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவு அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அப்போ வந்து ஆ முதல் அவு வரை வரிசையாக எழுத்துக்கள் வந்துருச்சா? ஓகே குழந்தைகளே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இது நம்ம அடுத்த பக்கம் கண்டுபிடிப்பேன் வண்ணமிடுவேன் எழுதுவேன். இல்லை பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன லெட்டர், அதாவது ஒரு மரத்தில் நிறைய லெட்டர்ஸ் இருக்குது, அது வந்து பிக்சரோடு இருக்குது, நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். கீழே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸில் எழுதணும். ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, ஆ. ஓகே, அடுத்து அந்த ஓனான் மாதிரி இருக்குது பார்த்தியா மரத்து கிளையில், அங்கே ஓ. அடுத்து வந்து தேனி இருக்குது பாரு, அது ஐ. அடுத்து இங்கே அவுள் இருக்கா, அவுள் வந்து என்ன, ஈ. அந்த பாக்ஸில் எழுதணும். அடுத்து ஊ, தண்ணிக்குள்ள ஏ. அடுத்து மீன் மாதிரி இருக்குல்ல, அதில் ஏ. அடுத்து இங்கே பாருங்கள், ஓ. ஓ மட்டும் இருக்குது. அடுத்து இங்கே பாருங்க, ஒரு புழு மாதிரி இருக்குது பாருங்கள் மரத்துக்கு கீழே, அதில் ஊ. இங்கே பாருங்கள், நத்தையும் ஒரு காளான் மாதிரி இருக்குல்ல, அதில் ஔ. இங்கே ஆ, அந்த மரத்துக்கு கீழே இருக்குது பாருங்கள், ஆ இருக்குது, இலை மாதிரி இருக்குல்ல, அதில் மேலே நத்தை இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதில் ஆ. அடுத்து இங்கே பாருங்கள், அக்கு இருக்குது, ஆயுத எழுத்து அக்கு இருக்குது, அதில் மூணு வண்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்கல்ல. அடுத்து ஈ, பாம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஈ இருக்குது. சரியா குழந்தைகளே, இதை வந்து நீங்கள் அந்த பாக்ஸில் வந்து உங்கள் பென்சிலால் அழகாக எழுதிடணும், உங்களுக்கே புரியும் என்னென்ன எழுத்துன்னு அந்த பாக்ஸில் எழுதிருவீங்களா? ஓகே குழந்தைகளே, அடுத்து அடுத்த பக்கம் வாங்க, மூணாம் பக்கம், அதில் பாருங்கள், யார் யார் என்ன செய்கிறார்கள் பேசுவேன். இப்போ வந்து இப்போ அவ்வளவு என்ன மெய்யெழுத்துக்கள் ஃபுல்லாக இருக்குது இந்த படத்தில். இதில் யார் என்ன செய்கிறா, கம்பு வச்சுருக்கிறது யார், இக்குங்கிற மனிதன். அடுத்து கம்பு அப்படி சுழட்டி வர்றாருல, அவர் யார், இங்கு. அடுத்து கம்பு சுழட்டிக்கிட்டு இருக்கிறவர் என்ன செய்கிறாரு, இம், அந்த மனிதன். மேலே வந்து வெயிட் மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்காரு பாருங்கள், அவர் யார், இத். ஓகேவா? அடுத்து எந்த மனிதன் தலைகீழாக நிற்கிறார், இச்சுங்கிற மனிதன் தலைகீழாக நிற்கிறார். அடுத்து ரெண்டு பேர் பாக்ஸிங் போட்டது யார், இட்டு இன், மூணு சுழி இன். ஓகே குழந்தைகளே, அடுத்து மைக்கு, மைக் வச்சுருக்கிறது யார், இஞ்ச். அடுத்து தண்ணி யார் குடிக்கிறா, இந்துங்கிற மனிதன். படம் வரைகிறது யார், இப்புங்கிற மனிதன். அடுத்து யார் மூணு பேர் வரிசையில் உட்காந்துருக்கிறார், ஈ இர் இல். அடுத்து எந்த மனிதன் வந்து தப்பாக வந்து மேலப்பட்டிருக்காரு, இர். அடுத்து யூ, இவங்கிற மனிதன் ஓ. இன்னுங்கிற மனிதன் கோப்பையே வச்சுருக்காரு. இது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா குழந்தைகளே, இப்போ இந்த இதில் வந்து இக்கு இங்கு இச்சு மெய்யெழுத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படித்தானே குழந்தைகளே? சரி குழந்தைகளே, இப்போ உங்களுக்கு வந்து ஆ முதல் அவரை இக்கு இங்கு அதையும் தெரிஞ்சுக்கிட்டிய. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், நில் கவனி செய். இப்போ நீங்கள் எங்கேயாவது போகும்போது என்ன செய்வீங்க, ஊருக்கு போவீங்கல்ல, ஊருக்கு போகும்போது என்ன செய்வீங்க, ஊருக்கு போகும்போது என்ன செய்வீங்க, ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது அம்மாட்ட இது என்ன அது என்னன்னு கேட்பீங்க, அது என்ன இது என்னன்னு கேட்பீங்கள. அப்படி கேட்டுகிட்டு இருக்கும் போது அம்மா என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பதில் சொல்லுவாங்கல்ல, அம்மா இது என்னம்மா அது என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது அம்மா பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு யானையும் முயல் என்ன செய்யுது, நடந்து போய்கிட்டு இருக்கு.
அப்போ யானையும் முயலும் அங்கே ஒரு இடத்த பார்க்குது. அங்கே இடத்துல என்ன செஞ்சுங்க, ஒரு செடி வந்து வாடின மாதிரி இருக்குது. வாடின மாதிரினா அதுக்கு வந்து எதுவுமே சாப்பிடாத மாதிரி இருக்குது. இப்போ நம்மலாம் சாப்பிடாட்ட அப்படியே மாதிரியாக இருப்போம்ல, அது மாதிரி செடி வாடி போயிருக்கு. உடனே இந்த யானைக்கும் இந்த முயலுக்கும் ஒரு யோசனை தோணுது. முயல் என்ன செய்யுது, அங்கே உள்ள ஒரு சுரக்காயின்னு சொல்லுவோம்ல, இந்த பாட்டில் கார்டுன்னு சொல்லுவோம், அந்த இதில் அந்த கொடியை பார்த்துட்டு அந்த சுரக்காயை எடுத்து அது என்ன செய்யுது, அதில் உள்ள இதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த குடுவை மாதிரி செய்யுது. யானை பக்கத்தில் உள்ள குளத்தில் என்ன செய்யுது, தண்ணி எடுக்குது. தண்ணி எடுத்து அப்படியே வாயால் உறிஞ்சி யானை அப்படியே உறிஞ்சும்ல, உறிஞ்சி என்ன செய்யுது, அந்த குடுவையை எடுத்து அந்த மரத்து மேலே, அந்த செடிக்கு நேராக மரத்து மேலே கட்டிட்டு அந்த மரத்து மேலே அந்த தண்ணியெல்லாம் இந்த உறிஞ்சு கொண்டு போன தண்ணியை, தன் வாயில் உறிஞ்சு கொண்டு போன தண்ணியை அந்த குடுவையில் ஊற்றுது. அந்த சுரக்காய் குடுவையில் ஊற்றுது. ஏன்னா உடனே என்ன செய்யுது, அந்த குடுவையில் வந்து ஒரு ஓட்டை வேற போட்டிருக்கு. அந்த ஓட்டை வழியை என்ன செய்யுது, தண்ணி அந்த செடிக்கு பாயுது. உடனே அந்த செடி என்ன செய்யுது, பார்க்க செழிப்பமாக இருக்குது. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு லைட் எரியும் போது ஏமா பஸ்ஸு போகுது எல்லாம் கேட்பீங்கல்ல குழந்தைகளே, அது மாதிரி நம்ம நில் கவனி சேர்க்கணும். நம்ம பார்த்துட்டு அதை கவனிச்சுட்டு செய்யணும். சரியா குழந்தைங்களே? சரி குழந்தைங்களே, இனி வந்து அடுத்த வகுப்பில் வந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி.